மார்னிங் பாஸ். வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒண்ணு அவுட் சீட் ப்ரோக்ராம் இல்ல, கோட் சூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் சூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லோவியா. இது உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர் உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன துணி? சிலுக்கு துணி. இது எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச ஒண்ணுக்கு பத்து. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை பத்து அடி அடிப்பான். இது எங்க முனியடி சாபம். அதனாலதான் எந்த நேரம் இருந்தாலும் என்னை கை நீட்ட கூடாது. ஜாக்கிரத. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு பங்கன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீயே? நான் உங்க கூட டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொரு கா சொல்லு. ஓட்டுனர். நீ சில்க் போடலாமா பாஸ்? நீங்களுக்கு ஆக்காயி ஒன்னாக முடியுமா? நீயே அதுவும் வேணும் ஒன்னாகலாம். அதுக்குல பாஸ், எதையே சிங்க் பண்ணி திங்க் பண்ணி பாக்கணும். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்காத்தான தெரியும் பாஸ். என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டா பாஸ் பாஸ். கேட்கல. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ். நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. கழட்டி கழட்டு கழட்டு. அவர் வேட்டிய. இந்த புடி என்னது போடுறா? இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சில்க்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அத குளித்தி என் செண்டுமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. புணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ள யார் தெரியுமா? நேபாள இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். இறங்க. உன் மச்ச விட்ட பாருங்க. பெரிய ஜமீன் பரபர தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும்தான்டா இருக்கு. கழுதைக்கு வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வௌவாலுக்கு வாக்கப்பட தொங்கிதான் ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துருவாங்க. ஏ, நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துருவாங்க. பட்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துருவாங்க? உள்ள போலாண்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கேதான் இருக்கு. வா. மேடம் என்ன பாக்கணும்? வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். ஒரு கல்ல விழுந்திருக்கு. நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல. அடிக்காம காட்டு. சொல்லிருங்க முதலாளி. காலையில ஒரு தடவை கடிச்சு வச்சுட்டு. கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்ஹிந்த். கேக்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளக்காரனு கேக்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டுதான் சொல்லு. ஹலோ ஜெய்ஹிந்த். வந்தே மாதம். வந்து அவரோட தாத்தா, அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் அனிவரம் அப்படியே செட்டில் ஆயிட்டாரா? அம்மா,
ஆசிரியரோட லெட்டர் பேடு உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன வேலை செய்யற? இதுல இது வேறையா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், தெனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞானப்பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? மூணு வேலை சோறு, ஒரு வேலை மூக்குப்பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே, இதுல பொடிய வாங்கி எதுல விடுவேன்? நீ பேசுற, அவரு சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொணத்தானு பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சிய கூட கொடுப்பாங்க, மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க, இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுரா? அம்மா, எதையும் கொண்டு வந்துடாத, நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ, அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலை பாத்துருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான்னு கூப்பிடுங்க. முன்னிட்டு சாப்பா. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தல, அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள, ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள? கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி, கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். அவசியம் வரணும்னு சொன்னார். தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்க, சரியா வரும். வாயடைச்சு போயிருக்காரு மாப்பிள. நான் சொன்னது கரெக்ட் தானுங்க அண்ணே? மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயம். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்ன மாதிரி? நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா? பத்துன்னு இங்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா? இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்ல பக்கம் மாதிரி, அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒன்னு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா யானுங்க மாப்பிள்ள. லண்டன் நமக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ள வா. போமா மாப்பிள, குளிர் தாங்க முடியாது. என் முன்னாள் சொல்லி சங்கோச்சப்படாரு போல் இருக்கு. மாப்பிள, நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. அர்த்தி, செலவு பண்ணி அதுல அணிமுன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை. பத்து பதினஞ்சு நாளைக்கு எல்லாம் மூடி வச்சிட்டேன், வர முடியாது. மாப்பிள மாப்பிள, அணிமுன்ங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும். ஆமா, போலாம். நீங்க உட்காருங்க. அதை தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க அண்ணன் விட்டுடுங்க, நீங்களே செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து கூட வேண்டாம். இங்க இருக்கிற குன்னூரோ ஊட்டியோ ஒரே ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. ஒரு வாரங்கிறதெல்லாம் இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெய்கன் சொல்லவோ, இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்களை பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ, இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரி பா. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு, தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய், நல்லா பாத்தியா, நான் சொன்னவங்க எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி, நீங்க போங்க. அஞ்சு அஞ்சு பாக்கி. பாஸ் என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அதை புடிங்க, வெளியேறிடா. வாங்க உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க.
காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு, நல்லா கால் மேல கால் போட்டு உட்கார். ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் தானே சொன்னாரு. அவன் கிறுக்க சொல்லுவான், நீ எப்படி சேர்ந்து உட்காரலாம்? அவர் அடிப்பார. இப்ப நான் அடிப்பேன். இவருங்க முனி அடிச்சா ஒண்ணுக்கு பத்து. சரி போடா பாஸ். போடா. அம்மா வணக்கம். வாங்கண்ண, இப்பதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அவர் உள்ளதானே இருந்தாரு, பாக்கலையா? என்னங்க? நான் உன்னதான் பாக்க வந்தேன். என்ன விஷயம் என்ன? இங்க பாருமா, நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மோதறாரா? ஊருக்குள்ள கசமசான்னு பேசிக்கிறாங்க. உன்ன வேற நான் இந்த மாதிரி பாக்கணுமா? 50 லட்சம் முதலீடு போட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல். என்ன யோசிக்கிற? இல்லைங்க, அதுக்கெல்லாம் அவரு ஒத்துக்க மாட்டார். என்னங்க, கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அண்ணா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு, நீங்க பாட்டுல போறேன்றீங்க. அண்ணா இத நான் பேசிக்கிறேமா, நீ போய் காய் போட்டு கொண்டு வா, கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா. மாப்பிள்ள கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி நானே வர்றேன். மாப்பிள்ள நான் என்ன சொல்றேன்னா, ரகசியம் தானே, பாரதியார நேற்று ராத்திரியே பாண்டிச்சேரி அமிச்சிட்டேன், போயிட்டாரு. தாத்தா பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு, போய் பாத்துட்டு வாங்க. அருதி புரட்சி புயலே. மாப்பிள்ள ஆன மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. ஓமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல, இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இங்க பாருங்க, தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்காரனுக்கு திருட்டு போறானுங்க, நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து மூணு வேலை கொட்டிங்க. கொட்டிக்கிங்க. இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம், தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க. எதுக்கு அவர் வெளியே போக சொல்லுங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்லிட்டாரு, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன், அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது? இல்ல, இது அது வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு, இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. விடுமா, கல்லினாலும் கனவு, புல்லுனாலும் புருஷ, நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாப்பிள என் தங்கச்சி கண்கலங்காம பாத்துக்குங்க. ஆர்த்தி உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க, நீங்க அண்ணனு கொடுத்த மரியாதை. அசையாத, ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுங்க. தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உடச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க, அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துரும், அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா, துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கலட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உக்கர் மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி, எதிர்காலத்தில் நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லா இருக்கும். ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா, ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸுக்கு போய் 1 வருஷம் 2 வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ 1ஆம் கிளாஸ்லயே 5 வருஷமா உட்காந்துருந்தா எப்படா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பாரு, 10 இருக்கா, இதுல 5 போகுது, 1, 2, 3, 4, 5 போச்சா, மீதி எவ்வளவு? 6. 6 எப்படா வரும்? 5 தான்டா, 1, 2, 3, 4, 5. நீ உன் கை நீட்டி என்ன? 1, 2, 3, 4, 5, 6. 6 தான். நீயே சம்திங் ஸ்பெஷல், உன் விரல் என்ன வேண்டாம், என் விரல் என்ன? இதுல 6 இருக்கா? 6ல வந்து இப்ப 3 போக போகுது, 1 போச்சு 2 போச்சு 3 போச்சு, மீதி எவ்வளவு? நல்லா என் விரல எண்ணி பார்த்து சொல்லு. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களே. குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கறமா, தயவு செய்து தொந்தரவு பண்ண வேண்டாம். மாரிப்பா 3 போச்சுன்னா மீதி எவ்வளவு? நல்லா பார்த்து சொல்லு. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் பாடம் நடத்த விட ப்ளீஸ். 1 நிமிஷம் உள்ள வாங்களே. 1 நிமிஷம் கிடையாது, 6 நிமிஷம் கிடையாது, எதா இருந்தாலும் ராத்திரி 9 மணிக்கு மேல பேசிக்கலாம். 6
ஒண்ணு போச்சு. பாப்பா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு. புரியாம பேசுறீங்க ஐயமா. ஏற்கனவே குழந்தைய சரியா படிக்க மாட்டேங்குது, இதுல வேற பாடம் நடத்தும் போது நீங்க வந்து தொந்தரவு பண்றது என்ன அர்த்தம்? இனி என்ன சுகாரா, இனிமே தினம் 8-9 மணி வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே போயிருங்க. 10 மணிக்கு மேல வந்தா போதும். இது பாருங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு கேபரி டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடல, டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் நான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. என்ன மன்னிச்சு ஆர்த்தி, பிளீஸ் பிளீஸ், வேணா ரெண்டு அடி அடிச்சிரு. இவ்வளவு சந்தோஷமா நேரத்துல அழாதம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு, கர்ப்பம்னு சொன்னாரா? என்ன பாக்குறேன் இப்ப என்ன தெரியும்? ஒரு சின்ன அசைவு நிலவு ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். என்ன இங்க வேடிக்கை, போங்க போய் காக்கு போடுங்க. கிளப் அவுட், சவுண்ட் கட், பை ஒன் டேக் ஒன் ஆக்ஷன். அங்க ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் உங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுப்பாரு. போங்க. க்ரைம் ஸ்டோரி ரெடி. ஹேயா ஜாக்கி சேன் அண்ட் பல்டி. அங்க அங்க போய் டைவ் அடிக்கணும். ஓகே. ஜோர் குன்னாரே பாவா மாவையா. மச்சான் அக்கடா அக்கடா, நாக்கு மீற காவாடி. ஆமாச்சான் ஆமாச்சான், நீ பண்ணு. அண்டா காகசம் அவுகா குசம் பேசிடு சீசே. என்ன சுபாஷ், அன்னைக்கு ஹோட்டல் அதர்ச்சனீங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. டேய், நான் அவர் மகர்னு நினைக்கவே இல்லடா. எவர் எவர் மகர்? அதான்டா என் மச்சான் ஞானசூரியரு, மந்திரியோட மகர்னு நான் நினைக்கவே இல்லடா. அவரை தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. டேய், நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா, அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம், அப்படி வச்சுக்கேன்டா. அவரை தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, முஞ்சி முஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு, அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன். இப்ப அது அரண்மனை கோழி முட்டை, அம்மைய கூட உடக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருங்கடா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறோம் பார். ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ ரெண்டு தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிகளா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம். வர சொல்லுங்க. வாங்க சார். பை த்ரீ டேக் டூ. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணு இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார், நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், வெறும் டிச்சான். நீங்க எள்ளு, இவர் எலிப்புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரிப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல, நீங்க எழும்புன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியகார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப என்ன திடீர்னு மேல அக்கற? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சான். புருஷனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சிட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ் ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு புடிச்சான் செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குளிரத்தான் செய்யும். கடைசியில சிங் பண்றேன், முடின்னு இருந்தா அதுல ஏறு பேன எல்லாம் புடிச்சான் செய்யும். நீ ஒண்ணு சிங் பண்ண வேண்டாம், சைக்க மேட்டர் வேடா. வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதியமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்கன்னா மச்சார், இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே. வாழைப்பழம்னு ஞானப்பழங்க. ஞானப்பழம் இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது, அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா ஃபிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாள உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன், எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவு செய்து நீங்க ரெண்டும் புறப்படுங்க மச்சார். மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார், எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம்.
மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டி வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா? ராமு சுந்தரம் கூப்பிட்டீங்களா? உங்க ரெண்டு பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்களை கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிச்சிருக்கு.